சில அரங்குகள் வந்து அந்த கடும் மழையில கூட வந்து ஃபுல் ஹவுஸோடே வந்து நடந்தது. 10 நாளுமே வந்து நல்ல வசூலோடு போயிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஆண்டில் வெளியான படங்களிலேயே ஹையஸ்ட் வசூல். யாருமே இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த படம் மாட்டோம் அப்படின்னு யாரும் நினைச்சு பார்க்கல. அது ஒரு பக்கம், அது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அந்த படம் பொழுதுபோக்கு படமே இல்லை. வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். வேட்டையன் ரிவ்யூ பண்ணோம், அப்புறம் இன்னொரு நாள் அந்த வசூலை பற்றி பேசணும். 10 நாட்கள் ஆகிட்டு வேட்டையன் ரிலீஸ் ஆகி எப்படி இருக்கு ரிசல்ட்டு? 10 நாள் நல்லா போகுது படம். நடுவில் ஒரு 2 நாள் இந்த மழையால் ஒரு பாதிப்பு இருந்தது, அது கூட 1 நாள் தான். அந்த மழை பெஞ்சு அந்த நாள் மட்டும் ஒரு கடைசி காட்சிகள், அதாவது 11 மணி காட்சியை வந்து கேன்சல் பண்ணாங்க. அது கூட எல்லா தியேட்டர்லையும் இல்லை, ஒரு சில திரையரங்குகளில். சில அரங்குகள் வந்து அந்த கடும் மழையில் கூட வந்து ஃபுல் ஹவுஸோடே வந்து நடந்தது, ஷோ போயிட்டுருந்து. அதுக்கு அடுத்த நாள் வந்து இங்கே ரெட் அலர்ட்னாங்க, பட் அதை பற்றி யாரும் கவலையப்படல. ரெட் அலர்ட் அன்னைக்கு இந்த படம் ஃபுல் ஷோ ஹவுஸ்ஃபுல்லாக போய் போச்சு. இந்த படம் 10 நாளுமே வந்து நல்ல வசூலோடு போயிருக்கு. கிட்டத்தட்ட 350 கோடி இந்த படத்துக்கு வசூலாக கிடச்சிருக்கு இந்த 10 நாளில். ஒரு இது வந்து ரஜினி படம் ஒரு பக்கம், இன்னொன்று ஒரு ஒரு கருத்து, ஒரு சமூக நீதியை சொல்கிற ஒரு படம் இது. இந்த படம் இந்தளவு யுனானிமஸ் சப்போர்ட்டோட இவ்வளோ வசூல் அப்படிங்கிறது மிகப்பெரிய சாதனை. என்னை பொறுத்த வரைக்கும் வேட்டையன் வந்து வசூலில் செஞ்சிருக்கிறது மிகப்பெரிய சாதனை. அதோட மட்டும் இல்லை, இது வந்து ரிலீஸ் ஆன எந்த இடத்துலையுமே நஷ்டத்தை ஏற்படுத்தலை, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உலகம் பூரா ரிலீஸ் ஆச்சு, எல்லா ரீஜன்லேயுமே வந்து இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு, இந்த படத்தை அவ்வளோ மதிப்பாக பார்க்குறாங்க, வேல்யூபிள் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து குடும்பத்தோடு வந்து பார்க்குறாங்க. இதில் வந்து பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா, ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் வராங்கல்ல, தாய்மார்கள் வராங்கல்ல, அப்போ அவ்வளோ பேர் வரும்போது இந்த படம் பல மடங்கு அதிகமாக கலெக்ஷன் இருக்கணும்ல, ஜெயிலரை விட அதிக கலெக்ஷன் இருக்கணும்ல அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. சில ரஜினி தீவிரமான ஆதரவாளர்கள் கூட அந்த கேள்வி கேட்குறாங்க. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஜெயிலர் ஏன் அவ்வளோ பெரிய வசூல் அப்படின்னா, ஜெயிலர் ரிலீஸ் ஆன விதம், அதை ரிலீஸ் பண்ண விதம் இருக்குல்ல, சன் பிக்சர்ஸ் அதை வந்து அப்படி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அந்த படத்துக்கு ரசிகர்கள் வந்து குவிஞ்ச அந்த விதம் வந்து வேற, அதை வந்து திரும்ப 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 10 வாட்டி கூட சலிக்காமல் பார்த்தான் அந்த படத்தை. ரிப்பீட்டட் ஆடியன்ஸு 10 தடவைனாலே சலிக்காமல் பார்த்தான். கூடவே வந்து ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்த்தாங்க, அதுதான் அந்த படத்துக்கு ப்ளஸ்ஸு. இந்த படத்தில் என்னென்னா, ரசிகர்கள் பார்க்குறாங்க, அவங்க ரிப்பீட்டாக பார்க்குற அளவுக்கு அவங்களுக்கு வந்து இதில் வந்து அவ்வளோ ஒட்டுதல் இல்லை. நல்லா இருக்கு படம், நான் 1 வாட்டி இல்லை 2 வாட்டி கூட பார்க்குறேன், அதுக்கு மேலே வந்து அவன் பார்க்கல. என்னென்னா ஜாலியாக பார்க்குற படம் இது கிடையாது. அப்புறம் குடும்பத்தோடு போய் பார்க்குறாங்கல்ல, அவங்க குடும்பத்தோடு ரிப்பீட்டாக பார்க்க மாட்டாங்க, 1 வாட்டி பார்ப்பாங்க, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட இது ஜெயிலருக்கு நிகரான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா போய் சேர வேண்டிய மெசேஜ் அப்படி போய் சேர்ந்துருச்சு. ப்ளஸ் மாசாக வந்து ஆடியன்ஸ் வந்து பார்க்குறாங்க, இந்த கொட்டு மழையில் கூட வந்து அந்த படத்தை பார்க்குறவங்க இருந்தாங்க. இன்னொன்று, திரையிட்ட எல்லா இடத்துலையும் படம் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதுக்கு நல்ல வேல்யூபுளாகவே இருக்குது, ஒரு ஏதோ டீசெண்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படின்னும் போது இந்த படத்தினுடைய வெற்றி இந்த ஆண்டில் வெளியான படங்களிலேயே ஹையஸ்ட்டு வசூல், இந்த ஆண்டில் வெளியான படங்கள்லேயே சிறந்த படம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இது இருக்குது. இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிவிப்பு இருக்குல்ல, இவ்வளோ வசூல் ஆணிச்சு அப்படி அதை வந்து இன்னும் லைக்காக வெளியிடலை இல்லை. ஒரு ரிலீஸ் ஒரு இதை வந்து சொல்லிட்டாங்க, ஓப்பனிங் வீக்கெண்டு 4 நாள் இல்லையா, அந்த 4 நாளில் 240 கோடி அஃபிஷியலாக வந்து இந்த படம் வேர்ல்டு வைடு 240 கோடி 4 நாளில். அது வந்து இன்னும் சில பகுதிகளில் இருந்தெல்லாம் கலெக்ஷன் ரிப்போர்ட் அதில் சேரலை, அதெல்லாம் சேர்த்தா அது 270 கோடி இருக்கும். பட் அவங்க கொஞ்சம் லிமிட் அடக்கியே வாசிட்டாங்க இவ்வளோதான் அப்படின்ட்டு. பட்டு பல ட்ராக்கர்கள் எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, 270 க்ரோஸ் வரும், பட் லைக்கா வந்து அதை ஃபைனலாக சொல்லுவாங்க அப்படின்னாங்க. நான் அப்புறம் லைக்காவோட அவர் சிஇஓ தமிழ்குமார் சார்கிட்ட நான் பேசினேன், நேற்று தான் பேசினேன். பேசும்போது வந்து அதை நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார், நிச்சயமாக வந்து இதை விட பெரிய தொகை தான், ஆனால் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஃபைனலாக வந்து நாங்கள் மண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அனேகமாக அது வந்து ஒரு 370-380 கோடி அந்த ரேஞ்சுக்கு வந்து இந்த படத்தோட வசூல் இருக்கும். அமெரிக்காவில் வந்து இந்த படத்தை இது விநியோக உரிமை வாங்கினவர் வந்து தவறான தியேட்டர்கள் எல்லாம் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. நீங்களே கூட ஒரு வீடியோ? ஆமாம், நானே தான் அதை போட்டேன்.
அதாவது அமெரிக்காவில் வெளியிட்டிருக்கிறவர் வந்து தப்பாக மட்டும் வெளியிடல, அவரே தப்பான நபராக இருக்கார். அதுதான் பெரிய ஏமாற்றம் எல்லாருக்குமே. யாருமே இப்படி ஒரு ஆள்கிட்ட வந்து இந்த படம் மாட்டோம் அப்படின்னு யாரும் நினச்சி பார்க்கல. இத்தனைக்கும் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் கிடையாது, அவர் வந்து பணம் கொடுத்து இந்த படத்தை ஒன்றும் வாங்கலை. அங்கெல்லாம் வந்து லைக்காக தன்னுடைய சொந்த படமாகவே அங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கு, அவங்களே ரிலீஸ் முகவர்கிட்ட கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் ரிலீஸு அமெரிக்கா கனடா, அதாவது நார்த் அமெரிக்கான்னு சொல்லுவாங்க அதை, அது மொத்தமும் லைக்காக தான் ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ ரிலீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லை, ஓடியாடி வேலை பார்க்கணும், தியேட்டர் பிடிக்கணும், அந்த மாதிரியான ஒரு கூலி வேலைக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி தான் அந்த மாதிரி ஒரு நபராக இவரை பிடிச்சாங்க. ஆனால் இந்த ஆள் என்னென்னா, இவர் ஒரு தீவிரமான விஜய் ரசிகரான். ஐ எம் ப்ரௌடு தளபதி விஜய் ஃபேன் அப்படின்னு ஃபேஸ்புக்கில் போடுறான். இந்த ஃபேன்ஸு சண்டை போட்டுனுக்குறாங்க இங்கே, நீ ஒரு படத்தை வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவன் இப்படியே வந்து பதிவு போடுவேன், அவன் ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கானே, நீ நான் ஒரு ப்ரௌடு விஜய் ஃபேன் ஆனாலும் வந்து நான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் எவனாவது வந்து மதிப்பேன், நான் காரி துப்ப மாட்டேன். அதுதான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னொன்று, இந்த ஆளை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை யாருமே மதிக்கலை. ஒரு பொறுப்பான மனிதர் அப்படின்ற ஒரு ஒரு மதிப்பு இருந்தால் தான் நல்ல திரையரங்குகள் தருவாங்க. ஒரு பெரிய தியேட்டர் செயின் அப்படின்னா அவனுக்கு தெரிஞ்சவனாக நீ இருக்கணும், அட்லீஸ்ட் அவன் விசாரித்தா நீ யாருன்னா தெரியணும். அப்படி ஒருத்தன் இருந்தால் பரவாயில்ல. இவர் அந்த மாதிரியான நபர் அல்ல. ஏற்கனவே வந்து பொன்னியின் செல்வன் பாகம் ரெண்டு இதே லைக்கா கிட்ட வாங்கி சொதப்பியிருக்காரு. இருந்தவங்க கூட லைக்கா நிறுவனம் ஒரு நம்பிக்கையில் திரும்ப கொடுத்துருக்காங்க. இந்த முறையும் வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து சொதப்பியிருக்கார். மோசமான திரையரங்குகள், குறிப்பாக வந்து இந்த படத்துக்கான ஆடியன்ஸ் எங்கே இருக்காங்களோ அங்கே இருக்கிற தியேட்டரை தான் பிடிக்கணும். அதே போல் அங்கே இருக்கிற மக்கள் வந்து ஓரளவுக்கு வசதியானவங்க தான், நம்ம தமிழர்களே நாளே வசதியாக தான் இருக்காங்க. அவங்க நல்ல தியேட்டரில் படமாக இருந்தால் விரும்புவாங்க, அங்கே யாரும் டப்பா தியேட்டரில் போய் உட்கார விரும்பவே மாட்டாங்க. இவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சின்ன சின்ன தியேட்டரில் 40 பேர் 50 பேர் உட்கார்ற தியேட்டரு, அதே மாதிரி சரியான வசதிகள் இல்லாத தியேட்டரு, அங்கே இங்கே எப்படி நம்ம ஐமேக்ஸு அல்லது பிஎக்ஸல்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி, அங்கே எக்ஸ்பின்றது ஒரு ஃபார்மேட்டு, அது அகண்ட திரை, இப்போ நல்ல துல்லியமான சவுண்டு, அந்த மாதிரியான திரைகள். அதுக்கு அங்கே அந்த தியேட்டருக்கு போக தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் விரும்புகிறாங்க. ஆனால் அதில் ஒரு தியேட்டரில் கூட அவங்க ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஸோ இத்தனை சொதப்பல்களையும் மீறி அந்த படம் அங்கே ஒரு 3 மில்லியன் அப்படிங்கிற இதை சம்பாதிச்சிருக்கு. ஆனால் இந்த 10 நாளில் அது அங்கே 5 மில்லியனுக்கு மேலே வசூல் பண்ண வேண்டிய ஒரு படம். ஏன்னா இப்போ வரைக்கும் படம் பார்க்குறாங்க ஆட்கள், ஆனால் தியேட்டரை பார்த்தோன்னே எப்படா இந்த தியேட்டரில் போய் படம் பார்க்குறது அப்படின்ற நினைப்புல தயங்குறாங்க. இதுதான் அங்கே இருக்கிற நேரம். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் தொடர்ந்து அங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் படம் வந்து போகுது சார், நல்ல படம்னு சொல்லி போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது, நல்ல தியேட்டராக இருந்திருந்தால் இன்னும் நல்லா போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு விஜய் ஃபேன் அந்த மனநிலையில் இருந்து இந்த படத்தை சொதப்பிட்டாந்தாள் அப்படின்றது தான் இவங்களுடைய குற்றச்சாட்டு. இங்கேருந்து வர குரல் தான், குரல்கள் தான், நான் என் குரல் இல்லை, ஏன்னா என்ன அந்த ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. அங்கே இருக்கிற அவர் கூட சேர்ந்து வேலை பார்த்தவங்க எனக்கு சொன்னது, இது வேற யாரும் இல்லை, வெளியிலிருந்து பார்த்தவங்க இல்லை, இந்த ஆள் கூட இருந்தே வேலை பார்த்தாங்க பாருங்கள். அவங்க சார் டெலிபரேட்லி இந்த ஆள் வந்து இந்த தியேட்டர் தான் வேணும்னு கேட்குறான், பெரிய தியேட்டர்கிட்ட போவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து பொதுவாக தமிழ் சினிமாவில் வந்து ஒரு படம் வந்து வெற்றிகரமாக ஓடிட்டு சூப்பர் ஹிட் ஆகிட்டுனா 3வது நாளே தேங்க்ஸ் சக்ஸஸ் மீட் அப்படின்னு நடக்கும். வேட்டையனுக்கு எப்போ நடக்கும் இது? நடக்கும், அநேகமாக இந்த வர வாரத்தில் நடக்கும், நிச்சயமாக நடக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சூப்பர் மெகா சக்ஸஸ், இது அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஈவன் லைக்கா வந்து அவங்க உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க, ரொம்ப ரிலீஃப் ஆகிட்டாங்க. ஆக்சுவலாக வேணா வேறு லைக்காவோட நிலைமையில வேறு எந்த நிறுவனமாக இருந்திருந்தாலும் காணாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா தொடர் தோல்விகளை அவங்க சந்திச்சு வந்திருக்காங்க. இப்போ சின்ன தோல்வின்னா பரவாயில்லைங்க, 150 கோடின்றது நீங்கள் நினச்சி பாருங்கள், 1 லட்சம் ரூபான்றது எவ்வளோ பெரிய விஷயம். 150 கோடி அந்த நிறுவனத்துக்கு ஒரே படத்தால் நஷ்டம். இருந்தும் தாக்கு பிடிச்சி இந்த படத்தை சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்க வெளிநாடுகளெல்லாம். அதே போல் அடுத்த படம் விடாமுயற்சி, அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் இந்த படம் கொடுத்த அந்த தெம்பு இருக்கு இல்லையா, அது இன்னும் ஒரு 10 படத்துக்கு வந்து தாராளமாக பெரிய படங்கள் தயாரிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தெம்பாக இருக்குது. அது அவங்ககிட்ட பேசும்போதே தெரிஞ்சது, ரொம்ப தே ஆர் வெரி ஹாப்பி. இயக்குனர் தாசிய ஞானவேல், இப்போ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் அவருக்கு. ஆமாம், அவர் கேரியர்லேயும் ஒரு முக்கியமான படம், ஏன்னா தியேட்டரிக்கல் ரிலீஸ் ஆன ஒரு படம். அவரோட அடுத்த கட்டம், அடுத்த படம் எப்படி இருக்கும்? அடுத்த படம் அவர் சூர்யாவோட பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். சூர்யா கூட என்னன்னு தெரில, பட்டு அவர் நிச்சயமாக வந்து முதல், இதுதான் அவருக்கு முதல் படம் மாதிரி தியேட்டர் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தா. என்ன கூட்டத்தில் ஒருவன் வந்து கூட்டத்தோடு காணாமல் போயிடுச்சு, ஜெய்பீம் தியேட்டருக்கு வரல, ஒரு தியேட்டருக்கு வந்திருந்தால் அதோடய கமர்ஷியல் வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பட் கமர்ஷியலாக கண்டென்ட் ஓரியன்டாக எல்லாத்துலேயுமே வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இந்த படம். அவருக்கு எடுத்த எடுப்புலேயே ஒரு 400 கோடி சக்ஸஸ் இது, 400 கோடி ரூபாய் கலெக்ஷனான ஒரு படம்னு வச்சுக்கோங்களேன். பாக்ஸ் ஆஃபீஸில் எடுத்த உடனே ஒரு டைரக்டர் இப்படி ஒரு சக்ஸஸ் கிடைக்குமா? அது ஞானவேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இதை வச்சு வந்து அவர்
பண்ணுற அடுத்தடுத்த படங்களெல்லாம் வந்து இனிமேட்டு இதை வச்சு தான் அவங்க பார்ப்பாங்க எப்படி வந்து இந்த கமர்ஷியலாகவும் கண்டென்ட் ஒரு இடமும் சக்ஸஸாக தரப்போகிறாரு. அதை வந்து நிரூபிச்சிட்டாரு, அவர் நிரூபிச்சிட்டாரு. இப்போ இந்த ஸ்கேல் விட்டு கீழே இறங்க முடியாது. சங்கர் மாதிரி தான், சங்கரோட ரேஞ்ச் இப்போ அவர் அவர் நிற்கிறார் முத படத்துலேயே. அடுத்த படமும் இதே மாதிரி கண்டென்ட் ஓரியன்டாக அதே நேரம் கமர்ஷியலாகவும் இருக்கணும். சினிமாங்கிறது வந்து என்னங்க, நம்ம வந்து போய் அங்கே போய் உட்காந்து அழுதுட்டு வர்றதுக்காக சினிமா, அது அழுகை இருக்கலாம், உணர்ச்சி படலாம், உணர்ச்சி படலாம். ஆனால் நம்ம நிஜத்தில் பார்க்காத பல பேர் அதிசயங்களெல்லாம் அதை பார்த்தா தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியும் இல்லையா? லைஃப் இதுன்னு சொல்லுவாங்களே, பியாண்ட் த லைஃப் மாதிரி. ஆமாம், இப்போ நந்தன் மாதிரி படங்கள்ன்றது அது இந்த சொசைட்டிக்கு நிச்சயம் தேவை, விழிப்புணர்வுக்காக தேவை. ஏன்னா சும்மா இந்த சென்னையில் உட்காந்துட்டு எலைட்டு மென்டாகிட்ட இதெல்லாம் போய் இப்போ நடக்குதா, எங்கே நடக்குது, யார் இதெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சிலர் கேட்குறாங்கல்ல, இவங்களுக்கெல்லாம் தெரியணுங்கிறதுக்காகவே அந்த மாதிரி படம் கண்டிப்பாக தேவை. அது ஒரு பக்கம், அது வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடையாது, அந்த படம் பொழுதுபோக்கு படமே இல்லை. நீ பார்த்து ஃபீல் பண்ணு, இந்த ஜனங்கள் இன்னும் இப்படி கஷ்டப்படுறாங்க ஃபீல் பண்ணுறதுக்கான படம் அது. ஆனால் இது அப்படி இல்லை, இதுக்கும் மேலே இருக்கிற பல உண்மைகள் அது சொல்லுது, கூடவே வந்து நம்மளை என்கேஜ் பண்ணுது, உட்காந்து நம்ம படம் பார்க்க வைக்குது. ஹெலிகாப்டர்லேருந்து ரஜினிகாந்த் இறங்குற நம்மளால் போய் இறங்க முடியாது, பட் அதை பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணலாம். மனசில் பாட்டு ரஜினிகாந்த் பாடுற நம்மளால் பாட முடியாது, பட் நம்ம அதோட ஒன்றா ஐக்கியமாயிடலாம். ரஜினிகாந்த் போடுற சண்டை நம்ம நிஜத்தில் போட முடியுமான்னு தெரியாது, இருந்தாலும் அது நமக்காக போடுற சண்டைன்னு நினச்சி நம்ம பார்த்து சந்தோஷப்படலாம். இந்த இந்த சினிமா இப்படித்தான் இருக்கணும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கணும், கூடவே வந்து ஒரு மெல்லிய கோடு மாதிரி ஒரு சமூக கருத்து இருக்கணும். ஞானவேலே ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அதை கேள்வியாக கேட்கும்போது ஹெலிகாப்டரில் உடனே ரஜினி வர்றாரு அப்படின்னு, இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு அவர் மெல்லிய குரல். நான் இப்போ ஏற்கனவே கேட்டிருந்தாரு, ஒருவேளை ரஜினி ஹெலிகாப்டரில் வரல, ரஜினி சண்டை போடல, மனசுலையோ பாட்டு இல்லை, இந்த பிஜிஎம் எல்லாம் இல்லை, படத்தை நீங்கள் பார்த்துருவீங்களா, இதெல்லாம் இருந்தா இருந்ததுனால தான் அந்த படம் ஓடுது. அதனால தான் ரஜினிகாந்த் உன் கதை நல்லா தான் பாருக்கு, உன் கதையை நான் அப்படியே பண்ணுறேன், ஆனால் நான் சொல்கிற கமர்ஷியல் எலிமெண்ட்டெல்லாம் இருந்தால் நான் பண்ணுறேன்னு சொன்னது அதுக்காகத்தான். இல்லை இந்த கதையை எனக்கு வேணாம்ப்பா, எனக்கு அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஒரு படம் பண்ணுனா ஞானவேல் கண்டிப்பாக பண்ணிப்பார், பண்ண மாட்டேன்னு சொல்லுவாரா? அது எவ்வளோ பெரிய வாய்ப்பு. சூர்யா சொல்கிறார், இந்த கதை எதுவானா இருக்கிற அப்படியே வச்சிரு, ரஜினி கூப்பிட்றாருல போ, அவர் கேட்குறத பண்ணு போன்னு சொல்லி அனுப்புகிறார். என்ன இல்லைனா அடுத்த படம் சூர்யா தான் பண்ண வேண்டிய படம் அது. சினிமாங்கிறது புரியாதவன் தான் இந்த மாதிரியான கமெண்ட்டு, இந்த மாதிரியான மேதாவித்தனன்ற பேரில் கண்டதையும் உளர்றதெல்லாம். சினிமா புரிஞ்சவங்க அந்த இதில் அப்படியே வந்து ட்ராவல் பண்ணி இதை பற்றி காதலே வாங்குறதில்ல, அவங்க பாட்டுக்கு அப்படியே ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க. ரஜினி என்ன அப்படி தான், இவன் 1000 சொல்லுவான், இதெல்லாம் கேட்ட நம்மளை போட்டு அடிச்சிடுவான், இவன் நம்ம எந்திரிக்கவே முடியாது. இவன் எல்லாம் பார்க்காம போனால் மட்டும்தான் அந்த சிகரத்துக்கு வந்து போக முடியும். அதனால தான் அவர் சிகரத்திலே இருக்கார், இவங்கெல்லாம் உட்காந்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ரஜினிகாந்த் வந்து இப்போ ஓய்வில் இருக்கார், அந்த இவங்கெல்லாம் போய் சந்தித்து பேசியிருக்காங்க அந்த வெற்றிக்கு பிறகு. கூலி ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அது இப்போ 17ஆம் தேதி தொடங்குறதா வந்து அவர் டைரக்டர் சொல்லியிருந்தார், ஆனால் இன்னும் சில நாள் தள்ளி போகுது போல் இருக்குது. அல்லது அவர்கள் தொடர்பான காட்சிகள் எல்லாம் முதல்ல ரஜினி இல்லாத காட்சிகள்லாம் எடுக்கிறாங்க, பிறகு வந்து அவர் போய் ஜாயின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.